பானை சின்னம் போய் மக்கள்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடியே அவருடைய எழுத்து புத்தகங்கள் எல்லாத்தையுமே ஐயா ஜெகத லட்சகன் வாங்கிக்கினேன் இப்போ சொன்னார் என்னுடைய பிள்ளையாக உன்னை நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசினார் அந்த ஒரு வார்த்தை தொகுதிக்கு ஒரு புதிய முகம்னு திரு கௌதம சன்னாவை நிறைய பேர் சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியுது கௌதம சன்னா என்கின்ற வேட்பாளர் அரக்கோணம் தொகுதியில் எப்பொழுது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டாரோ அன்று முதல் இன்று வரை அரக்கோணத்தில் உள்ள அத்துணை மக்களும் தன்னுடைய பிள்ளையாக செட்டியார் நாயுடு வன்னியர் என அத்துணை சமுதாய மக்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளாக அவரை தூக்கி கொண்டாடுவதை நாங்கள் கண்கூட பார்த்தோம் திமுக அப்படிங்கிற கட்சி அரக்கோணத்தில் ஒரு விரித்தனமா வேலை செஞ்சிருக்கிறார் ஒரு மோசமான ஒரு இழிபிறப்பு என்கின்ற பெயர் எடுத்திருக்கக்கூடிய எதிர வேட்பாளர் சுரவி அவர்கள் இந்த பத்து வருஷமாக மலர்கொள்ளை மாஃபியா கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக தான் இங்கே இருக்கிறத உணர முடிஞ்சது நாங்கள் ஆட்சி அமைத்த முதல் நாளே சூரவியை ஜெயிலில் தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளித்து பேசியிருக்கிறார் அவருடைய அந்த வார்த்தையினுடைய வீரியம் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டம் கூட வெறித்தனமாக வேலை செய்கிறத எங்களால் கண் கூட பார்க்க முடியும் இப்போ இந்த ஊர் பேர் வந்து அரக்கோணம்ன்றாங்க அரக்கோணம் அது அந்த ரா கூட வந்து திட்டமிட்டு மாற்றி அமைத்திருக்கிறார் தான் நினைக்கிறோம் எங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சா பிறகு அவர் வந்து அதை அறம் சார்ந்து அரக்கோணமாகவே மாற்றப் போகிறார் மக்களே ஒரு மக்களுடைய வேட்பாளராகவே ஏ ஏற்று அவங்க பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ரொம்ப வறுமையிலேருந்து வந்திருக்கிறீங்க ஏழ்மையிலேருந்து வந்திருக்கிறீங்க அவருக்கு இன்னும் வீடு உள்ள வீடு கூட இல்லை அவர் தங்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஏழ்மையானவர் படித்திருக்கிறார் ஆனால் தலித்திலே மிகவும் ஏழ்மையான வேட்பாளர் யார்னால் எங்கள் கௌதம சன்னா அவர்கள் தான் ஒரு இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஓட்டுக்களை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் எந்த இடத்துல நாங்கள் வந்து சாதி பெருமை இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே தலித்து வலிமையாக உள்ள ஒரு இடம் என்னது என்றால் அது அரக்கோணம் தான் படித்த வன்னியர்கள் நடுத்தர குடும்பத்திற்கு மேலே இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் தங்களுடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டார் இப்போ இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் திமுகவில் இருந்தாலும் காங்கிரஸ் வண்டியர்களாக இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வண்டியர்களாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு ஜனநாயக கட்சிகளுடைய வண்டியர்களாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இவ்வளோ வாக்குகளை வாங்கி தருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி பெஸ்ட் அரக்கோணம் தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு கௌதம சின்னா இன்றைய நாள் முழுவதும் அவருடைய பிரச்சார பயணத்தை முழுவதுமாக நாம் வந்து அதை எடுத்துக்கொண்டோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளருக்காக மேலிட பொறுப்பாளராகவும் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு நீல சந்திரகுமார் அவர்தான் வந்து முழுமையாக இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளருக்காக மேலிட பொறுப்புகளை மேற்பார்வை செய்து வருகிறார் அவரிடம் ஒரு பேட்டி வணக்கம் திரு நீலச்சந்திரகுமார் சார் வணக்கம் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரையில் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு கௌதம சன்னா போட்டியிடுகிறார் அவருக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரையில் தொகுதிக்கு ஒரு புதிய முகம்னு திரு கௌதம சன்னாவை நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உங்களுக்கு ஆனால் கௌதம சன்னாவின் வெற்றி வாய்ப்பு அளவுக்கு இருக்கிறதா பார்க்குறீங்க மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது கற்றோருக்கு சென்றுமிடமெல்லாம் சிறப்பு என்கின்ற வார்த்தை ஏற்றவாறு கௌதம சன்னா என்கின்ற வேட்பாளர் அரக்கோணம் தொகுதியில் எப்பொழுது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டாரோ அன்று முதல் இன்று வரை அரக்கோணத்தில் உள்ள அத்துணை மக்களும் தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய உறவுக்காரராக முதலியார் செட்டியார் நாயுடு வன்னியர் என அத்துணை சமுதாய மக்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளாக அவரை தூக்கி கொண்டாடுவதை நாங்கள் கண்கூட பார்த்தோம் இரவு பத்து மணி அளவில் எலெக்ஷன் டைம் முடிஞ்சு போதும் ஆனால் முடிஞ்ச பிறகும் கூட இரவு ரெண்டு மணி வரைக்கும் எல்லா ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூடி உக்காந்து மைக்கில்லாமல் கூட எங்கள் ஊருக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத கண் கூட எங்களால் பார்க்க முடிஞ்சது சரி எங்களுடைய வேட்பாளருக்கு தான் இந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்குறாங்களோ அல்லது மற்ற வேட்பாளர்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோன்றதை நாங்களே வந்து ஒரு சுய விமர்சனம் செஞ்சுக்கிறதுக்காக போய் செக் பண்ணி பார்த்தா வேறு எந்த வேட்பாளருக்குமே அப்படி கிடையாது பணத்தை வாரி இறைக்கக்கூடிய எதிர் வேட்பாளரான அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஒரு ஈக்காக கூட இல்லை வெறும் பணத்துக்காக வரக்கூடிய கூட்டத்தொம்ப மட்டுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படித்து அறிவர் ஆய்வாளர் அறிஞர்னு இத்தனை பரிணாமங்களோடு நிற்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு வேட்பாளரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தாய் சிறுத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் கௌதம சன்னாவை அறிமுகம் செய்து வைத்து வேட்பாளராக அரக்கோணத்திற்கு கொடுத்ததின் பேரில் நாங்கள் அனைவருமே பெருமைப்படுகின்றோம் திமுக தலைமையிலான கூட்டணியில் உங்களுக்கு இங்கே சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இங்கே திமுகவின் ஆதரவு மற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திமுக அப்படிங்கிற கட்சி அரக்கோணத்தில் ஒரு விரித்தனமாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இதுக்கு ரெண்டு காரணத்தை எங்களால் உணர முடிஞ்சது ஒரு மோசமான ஒரு இழிபிறப்பு என்கின்ற பெயர் எடுத்திருக்கக்கூடிய எதிர் வேட்பாளர் சு ரவி அவர்கள் பத்து வருஷமாக இங்கே சிட்டிங் எம்எல்ஏ இந்த பத்து வருஷமாக மலர் கொள்ளை மாஃபியா கட்ட பஞ்சாயத்து தேவையில்லாத அத்துணை துன்பங்களையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக தான் இங்கே இருக்கிறத உணர முடிஞ்சது எப்படியாவது இவரை தோக்கடிச்சே ஆகிறோன்னு எல்லா கட்சியும் சேர்ந்து ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க இதை நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது தளபதி வருங்கால முதல்வர் தமிழகத்தினுடைய விடிவெல்லியாக இன்றைக்கி திகழ்ந்துன்னு இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றி எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு சு ரவி அவர்கள் ஒருமையில் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தொழிலையும் சொல்லி மிக மோசமான அளவில் பேசியிருக்கிறார் அதற்காக கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக தளபதி ஸ்டாலின் அவர்களே இந்த தொகுதிக்கு வந்து பணப்பாக்கன்ற ஏரியாவில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் எந்த வேட்பாளரையும் இவர் அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவிற்கு நாங்கள் ஆட்சி அமைத்த முதல் நாளே சூரவியை ஜெயிலில் தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளித்து பேசியிருக்கிறார் அவருடைய அந்த வார்த்தையினுடைய வீரியம் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டம் கூட வெறித்தனமாக வேலை செய்கிறத எங்களால் கண் கூட பார்க்க முடியுது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்க முடியுது அவங்களால் பானை சின்னம் உதய சூரியன் சின்னம் அப்படின்றது உங்களுக்கு அது பலம் அளவில் எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய அறிவாற்றலும் சமயோஜித புத்தியும் இந்த களத்தில் நாங்கள் வேலை செய்யும்போது ரொம்ப அழகாக நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் எல்லாருமே உதயசூரன் சின்னத்திலே நாங்கள் நின்றுடுவோம் நிற்கலாம் அப்போ தான் வெற்றி பெறோன்னு சொல்லிட்டு மேலிட பொறுப்பாளர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாருமே நாங்கள் உயர்மட்டத்தில் பேசும்போது சொன்னோம் இப்போ தலைவர் எங்கள் தலைவர் வந்து ஒரு வரியில் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மணி நேரம் போதும் எந்த சின்னத்தை அறிவித்தாலுமே ஒரு மணி நேரத்தில் நிற்கிது போய் சேரக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாமே இருக்குது என்று ஒரு வரியில் சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அங்கே களத்தில் பார்க்குறோம் பானை சின்னம் போய் மக்கள்கிட்ட சேர்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளருடைய அறிமுக கூட்டத்தில் இப்பொழுது அரக்கோணத் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஐயா ஜெகத் ரட்சகனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் காந்தி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்பாளர் அறிமுகம் செய்து வைக்கும்போது வேட்பாளர் பற்றின உண்மைத்தன்மையை சொன்னாங்க அப்படி சொல்லும்போது அவருடைய எழுத் புத்தகங்கள் எல்லாத்தையுமே ஐயா ஜெகதட்சன் வாங்கிக்கினேன் இப்போ சொன்னார் என்னுடைய பிள்ளையாக உன்னை நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசினார் அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு அந்த வேட்பாளரை அவங்க இணேசிச்சுருக்கிறாங்க அவரை உள்வாங்கியிருக்கிறாங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கிட்டையும் பானச்சின்னம் போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர் போய் நல்லபடியாக ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் நாற்காலி போட்டு உக்காந்துட்டார் திரு சங்கத்தம்மலன் சார் நீங்களும் திரு கௌதம சன்னாவுடைய பொறுப்பாளராக இங்கே பணியாற்றி வருகிறீர்கள் உங்கள் தலைவர் திருமாவளவன் அதற்கான பணியை கொடுத்துருக்காரு கடந்த பத்து பதினைந்து நாட்களாக இங்கே பணி புரிந்து வரீங்க எந்த அளவுக்கு திரு கௌதம சன்னாவுக்கான ஆதரவு இருக்குது இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன் அது சிறப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஊர் பேர் வந்து அறக்கோணம்ன்றாங்க அறக்கோணம் அதை அந்த ரா கூட வந்து திட்டமிட்டு மாற்றி அமைத்திருக்கிறார் என்று தான் எண்ணுகிறோம் எங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சா பிறகு அவர் வந்து அதை அறம் சார்ந்து அரக்கோணமாகவே மாற்றப் போகிறார் அது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த மக்களே வந்து ஒரு அறம் சார்ந்து தான் செயல்படுகிறார்கள் அந்த கோணம் என்றாலே இடம் என்று பொருள் டிகிரி பாகை அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அறம் சார்ந்த ஒரு மக்கள் இந்த வாழ்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துல இந்தியாவிற்கு அதுவும் குறிப்பாக தமிழகம் என்றாலே காசு கொடுத்தாதான் ஓட்டுக்கு வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையை வந்து தகர்ப்பதற்காகவே அவங்க வந்து திருமங்கலம் ஃபார்மான்னு கூட எத்தனை பேர் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் அது பழைய கதை அதை பற்றி நம்ம உள்ளே போக போக விரும்பவில்லை ஆனால் அரக்கோணம் ஃபார்முலான்னு எழுச்சி தமிழர் வந்து இப்போ பிரேடனப்படுத்த போகிறார் அந்த அரக்கோணம் ஃபார்முலா நிறைய இடங்களில் நாங்கள் நோட்டீஸாக பார்க்க முடியுது போஸ்ட்டாக கூட சில இடங்களில் இருந்தது சுவர்கள் எல்லாம் எழுதப்பட்டது அது என்ன அரக்கோணம் ஃபார்முலா என்னென்னா எங்கள் எங்கள் வேட்பாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பக்கத்தில் வந்து போயிட்டு நீங்கள் மட்டும் இல்லை நிறைய தொலைக்காட்சியெல்லாம் வருது மக்களே அவருக்கு பணம் கொடுக்குறாங்க அதாவது மக்களே ஒரு மக்களுடைய வேட்பாளராகவே ஏ ஏர்த்து அவங்க பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ரொம்ப வறுமையிலேருந்து வந்துருக்கிறீங்க ஏழ்மையிலேருந்து வந்துருக்கிறீங்க அவருக்கு இன்னும் வீடு உள்ள வீடு கூட இல்லை அவர் தங்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஏழ்மையானவர் படித்திருக்கிறார் இன்னமும் சொல்ல போனால் ஏன் நாங்கள் எங்கள் வேட்பாளருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் இந்தியாவிலேயே அதிலும் தமிழகத்தில் ஒரு வலிமையான ஒரு தலித்து ஒரு லீடர்னு கூட சொல்லலாம் யாருன்னு பார்த்தா ரவிதன் அவ்வளோ வலிமை என்னென்னா ரெண்டாயிரம் கோடி ஆட்ட போட்ட காசு கையில் இருக்குது அவர்கிட்ட அவ்வளவுக்கு அவர் பணம் வலிமை உள்ளவர் தமிழ்நாட்டிலே அவரு தான் தலித்தில் வலிமையானவர் ஆனால் தலித்திலே மிகவும் ஏழ்மையான வேட்பாளர் யாருன்னா எங்கள் கௌதம சன்னா அவர்கள் தான் அப்போ இது வந்து ஒரு சனாதானத்திற்கும் ஒரு சாதாரண மனிதனுக்குமான ஒரு யுத்தம் தான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்குமான யுத்தம் கொள்கைக்கும் கொள்ளைக்காரன் கூட சொல்லலாம் அவனை மணல் கொள்ளைக்காரன் கூட அவர் சொல்லலாம் அப்படிப்பட்ட இருவருக்கான ஒரு யுத்தம் ஏன் அதை சொல்ல வரும் நீங்கள் தப்பாடுக்க கூடாது அவர் மணல் கொள்ளையில் ரொம்ப பேர் பெற்றவர் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகள் பயன் சு கேட்டீங்களான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஆள் வந்து எப்படின்னா தமிழோட கோட்பாடுகளையும் புத்தருடைய கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கோட்பாடுகளையும் உள்வாங்கி புத்தகங்கள் எழுதியவர் அதிலும் குறிப்பாக வந்து மண்ணின் வளத்தை பற்றி குரத்தியார் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இவர் மண் கொள்ளையை அடித்தவர் அப்போ இதே வந்து சின் திரைப்படமாக என் திரைப்படத்தில் இருந்து ஹீரோ வில்லை அப்படின்னு வருது அது மாதிரி இவர் வந்து ஒரு இங்கே இந்த நேரத்தில் அப்படி தான் மக்களே கொண்டாடுகிறார்கள் சரி எவ்வளோ வெற்றி வாய்ப்பு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்றீங்க ஏன்னா சமூக ரீதியான வாக்குகள் நிறையா பிரிந்து கிடக்கதா பல இடங்களில் பார்க்க முடியுது ஒவ்வொரு தொகுதியுமே அப்படி பிரித்து பார்க்கக்கூடியவங்க அதிகம் அப்படி பார்க்கும்போது அரக்கோணத்துலேயே அந்த மாதிரி பிரித்து பார்க்கப்படுகிறது அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா சமூக ரீதியான வாக்குகளை குறிவைக்கிறீங்களா இல்லை ஒட்டுமொத்தமான சமத்துவமாக நீங்கள் வாக்குலேயே போகலை அவரே வந்து என்ன சொல்கிறது ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போகிறாருன்னு இது ஒரு விடுதலைக்கான யுத்தம் தான் நீங்கள் பல முறை வந்து நீங்கள் ப படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் வந்து கேட்குறாங்க ஒரு பேட்டியில் கேட்குறாங்க நீங்கள் வந்து மகிழ்ச்சியான தருணங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலுமே நீ ரொம்ப படப்பட க ரொம்ப காரசாரமாக இருக்கிறீங்க அப்படின்போது அவர் சொல்லுகிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆங்கில பத்திரிகைக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றார் மிகவும் தெளிவாகவும் சொல்கிறார் நான் உடன்பிறப்பே அப்படின்னு சொன்னதுமே சாதி மதத்தெல்லாம் கடந்து எல்லோரும் இங்கே வர்றாங்க கட்சியை நோக்கி வர்றாங்க உடனே அங்கே ஊருக்கு போனதுமே அவன் வந்து சாதியாக இருக்கிறேன் என்னைக்கு வந்து எல்லாருமே எப்பயுமே ஊரில் இருக்கும்போதும் சாதியெல்லாம் கடந்து இருக்கிறார்களோ அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்கிறார் அந்த புள்ளியில் தான் எழுச்சி வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று களமாடி கொண்டிருக்கிறார் இந்த கோட்பாட்டு ரீதியாக இவர் களமாடுவதால் அந்த கோட்பாட்டு ரீதி தலைவன் அறிவித்த ஒரு வேட்பாளர் தான் நம்ம கௌதம சன்னா அவர்கள் இப்போ எங்கள் தலைவர் கூட இது வந்து ஒரு கோட்பாட்டு யுத்தம்னு அறிவிச்சிருக்கிறார் இது சாதாரண அதிகாரத்திற்கான அரசியல் யுத்தம் அல்ல இது கொள்கை கோட்பாட்டுக்கான யுத்தம் ஜனநாயகத்திற்கான யுத்தம்னு பிரகடனப்படுத்திருக்கிறார் இந்த யுத்தத்தில் வரும்பொழுது எங்களுக்கு வந்து சாதி ஓட்டு நாங்கள் அப்போல்லாம் எதுவுமே நாங்கள் பார்க்கல ஜனநாயக ரீதியாக ஒரு இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஓட்டுக்களை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் எந்த இடத்துல நாங்கள் வந்து சாதி பெருமை இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே தலித்து வலிமையாக உள்ள ஒரு இடம் என்னது என்றால் அது அரக்கோணம் தான் வேலூர் மாவட்டம் மற்றும் அரக்கோணம் பகுதிகளில் தான் வலிமை ஏறக்குறைய நாற்பது விழுக்காடு வரைக்கும் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ நினைச்சோம்னா சாதி தான் பெருசு சொன்னோம்னால் நாங்கள் ஈஸியாக செய்திட்டு ஜெயித்து ஜெயித்துட்டு போயிடறாங்க அப்படிலாம் போகல நாங்கள் போகிறதே கொள்கை கோட்பாடோடு போகிறோம் டாக்டர் கரை கலைஞர் கர்ணாவுடைய கனவுகளையும் எழுச்சித்தம்மருடைய நிகழ்கால யுத்தத்தையும் மையமாக வைத்து தான் கொண்டிருக்கிறோம் அதனால் வெற்றி எங்களுக்கு உறுதி ஆனால் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் வர வர வராது அதே நாங்கள் உண்மையை யதார்த்தத்தை சொல்லணும் ஏன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காள் ஓப்பனாகவே இதில் வந்து நான் பேட்டிக்கையெல்லாம் மறைக்கல நாங்கள் எந்த காசுமே கொடுக்கல தோழர்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏறக்குறைய கணக்கு இந்த தம்பியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் நாலாயிர நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடச்சிருக்கு சாதாரண மக்கள் போகிறவங்க வரவங்க கட்சிக்காரங்க கூட இல்லை பொதுமக்கள் நீங்கள் ரொம்ப ஏழ்மையான வேட்பாளரில் அப்படிங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதனால் இது ஒரு மக்களுக்கான வேட்பாளர் எழுச்சி தமிழர் வந்து நீ அறிவித்ததில் ஒரு மக்கள் வேட்பாளர்னால் அது எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்கள் தான் நீலச்சந்திர குமார் சார் அதாவது அரக்கோணம் தொகுதி மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே விசிகா வர்சஸ் பாமக அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து எல்லாமே இருக்கு பாஜக வர்சஸ் காங்கிரஸ் எப்படியோ திமுக வர்சஸ் அதிமுக எப்படியோ அது மாதிரி பாமக வர்சஸ் விசிகா ஸோ குறிப்பிட்டு ஒரு சமூக வாக்குகள் வன்னியர் சமூக வாக்குகள் விசிகாவுக்கு எப்பவும் இல்லாத அவர்களை வந்து ரொம்ப எதிராக தான் பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா இடங்களிலுமே அது பறந்துபட்டு இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது குறிப்பிட்டு சில சதவீதம் வன்னியர் சமூக வாக்குகளும் அரக்கோணத்தில் இருக்கிறது அதை அவர்களை கவர என்னமா மாதிரி முயற்சிகள் எடுத்திருக்கீங்க இந்த பிரச்சார பயணத்தில் அந்த பகுதியெல்லாம் நோக்கி போனீங்களா அந்த மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு தமிழகம் முழுக்க இந்த நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வன்னியர் ஓட்டு என்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு வந்து அதிகமாக போலரிஸ் ஆகும் அதிமுகவுக்குன்ற ஒரு கருத்து இருக்குது கடந்த காலங்களில் ஆனால் இந்த தேர்தல் நாங்கள் பார்க்கும்பொழுது உள்ளபடியே அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் வன்னியர்களுடைய ஓட்டு வாங்கி தரவே முடியாதுங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக எங்களால் சொல்ல முடியும் படித்த வன்னியர்கள் நடுத்தர குடும்பத்திற்கு மேலே இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் தங்களுடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டார் அங்கே ஏமாற்றி இங்கே ஏமாற்றி கடைசியாக சொந்த மக்களை காது காதுபாட அவங்களே வந்து நேரடியாக சொல்கிறாங்க காரணம் இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கும்போதே நாங்கள் போட்டி போட்டு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வரைக்கும் எங்களால் எல்லா உரிமைகளையும் பெற முடிஞ்சது ஆனால் இப்போ எங்களை சுருக்கி பத்தரை சதவீதமாக முடக்கிட்டார் அதனால் எங்களுடைய சமுதாயத்திற்கு ராமதாஸ் வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே எங்களை பயன்படுத்திருக்கிறார்கிறத நாங்கள் உணர்றோன்றதை நிறைய படித்தவங்க பேச நம்ம பார்த்தோம் அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ரிசர்வ் தொகுதி இங்கே வந்து ஒரு அற்புதம்ன்ற ஒரு கேண்டிடேட் நிற்க வச்சாங்க அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் பாமகனுடைய மேலிட பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் வேலு ஐஏஎஸ் வந்து பார்க்கவே தெரியாது பார்க்கல அந்த அம்மா யாருன்னே கேண்டிடேட்னே தெரியாது ஓட்டு பூத்தில் வந்து தான் கேட்குறாரு யார் எங்கள் வேட்பாளர் இந்த நிலைமை தான் ஆனால் அப்போவே இருபதனாயிரம் ஓட்டு வந்து பாமக வாங்கிச்சு அது எந்த அடிப்படையில் வாங்குச்சுன்றது நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் பார்க்கும்பொழுது பிஎம்கே போன வாட்டி வந்து தனி நின்றுது தனி தனித்து நின்றுது அப்படி தனித்து நிறை நிற்கும்போது மாற்றம் முன்னேற்றம் மக்கள் ஏமாற்றம்ன்றது ஒரு மூணு தலைப்பு அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி நிற்கும்பொழுது வன்னியர் மக்களுடைய ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படிங்கிற ஒரு திமுக குழுவே ஒரு குரல் எழும்புச்சு கடந்த தேர்தலுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு அதனால் இப்போ இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் திமுகவில் இருந்தாலும் காங்கிரஸ் வன்னியர்களாக இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்னியர்களாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு ஜனநாயக கட்சிகளுடைய வண்ணர்களாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இவ்வளோ வாக்குகளை வாங்கி தருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி பெஸ் வன்னியர்கள் அப்படிங்கிற ஒரு போட்டா போட்டி நிலவரத்தை நாங்கள் பார்த்தோம் எங்கள் வேட்பாளர் நாங்கள் அழைச்சின்னு போகிறோம் வன்னியர் பகுதிக்குள்ளே போகும்போது வன்னிய பெண்கள் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் அவ்வளோ வேகமாக அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ நம்ம வீட்டு எப்படி ஒரு உபசரிப்புக்காகவே வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு பார்த்து யாராலும் தடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது அதுவும் அத்தனை வன்னிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாம் ஒன்று சேர்ந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே கொடி கம்பெலாம் எடுத்துகிட்டு வேட்பாளர் மட்டும் அழைச்சின்னு வந்து நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு கூட்ட மாட்டாங்க அந்த பத்தரை மணி கூட்டத்தில் ஒரு மணி நேரம் வேட்பாளர் பேசினார் கௌதம சார்னா அங்கேருந்து பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கின்னு இன்னும் அவர் காலில் விழுந்து கையை பிடிச்சி ரொம்ப அவரை வந்து அப்சர்வ் பண்ணதை பார்த்தோம் இதெல்லாம் ஏதோ ஒரு வெற்றிக்காகவோ தேர்தலுக்காகவோ மிகைப்படுத்தலாம் சொல்லலை இது நடந்த உண்மை இது எல்லாமே ஆதாரத்தோட வீடியோவோடு எங்கக்கிட்ட இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது அத்துணை சமுதாய மக்களுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிக்கக்கூடிய எண்ணத்திற்கு வந்திருக்கிறது எழுச்சி தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம்